துவையல் கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் குழம்பு நிறைய பண்ணிட்டோம். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மேல் பாகமும் மெத்து மெத்தென்று மிருதுவான உள் பாகத்தையும் வச்ச ஒரு அருமையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு மேஜை கரண்டி அரிசி மாவு, இரண்டு மேஜை கரண்டி சோள மாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், ஒரு மேஜை கரண்டி மைதா மாவு, ஒரு மேஜை கரண்டி தனியா தூள், ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு உப்பு, தண்ணீர் மற்றும் ஒரு பெரிய ஒபர்ஜீன் அல்லது கத்திரிக்காய். முதல்ல நம்ம ஒரு மேல் மாவு தயாரிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு. அதற்கு தேவையான பொருட்கள் சொன்ன மாதிரி அரிசி மாவு, சோள மாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், மைதா மாவு, தேவைக்கேற்ப சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வெறும் நிறத்துக்காக மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், தனியா பொடி அல்லது சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அரை மூடி எலுமிச்சை சாறை எடுத்துக்கலாம். இப்போ இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் எலுமிச்சை சாறு சேர்க்குறோம். அது வந்து இதில் சுவையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, அதில் ஒரு துவர்ப்பு தன்மை சில கத்திரிக்காய்களில் இருந்ததுன்னா அதையும் நீக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். பாருங்க, நம்ம பண்ணியிருக்கிற மாவு வந்து இது மாதிரி இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். இந்த கத்திரிக்காயை வட்ட வடிவமாக அழகாக நறுக்கிக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய கத்திரிக்காய்கள்லாம் ரொம்ப அழகாக இந்த மாதிரி இருக்குது, வட்ட வட்டமாக இருக்குது. இது உங்களுக்கு எந்த அளவில் கிடைக்குதோ அந்த அளவு கத்திரிக்காயை எடுத்து இது மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நேரடியாக இந்த மாவை போட்டுட்டு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். மாவு இருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மெதுவாக தண்ணியை தெளித்து உபயோகப்படுத்திக்கலாம். இது நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி ரெண்டு பக்கமும் நிறைய மாவு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்படி லேசான ஒரே ஒரு படலம் இருக்கிறதே என்ன ஆகும்னா இதுக்கு ஒரு முறுமுறுப்பு தன்மையை வெளிப்புறமும் உள்புறத்தில் மிருதுத்தன்மையையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து லேசாக எல்லாத்துலேயும் படர்னா போதும். இந்த மாவு வந்து மொத்தமாக எல்லாத்துலேயும் படருதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அடர்த்தியாக பரவலை. எப்படி பரப்பியிருக்கோம்னா கத்திரிக்காயின் முழு பகுதியும் இந்த மாவு லேசாக பூசப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த பக்குவத்தில் இது முழுசாக பரப்பி எடுத்துக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய்களை சரியாக 15-20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கத்திரிக்காய்கள் வறுப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கேன். ஒரு தோசைக்கல்லை சூடாக்கிக்கோங்க. அதில் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் பொதுவாக தோசை போட உபயோகப்படுத்துகிற எந்த கல் வேணாலும் இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. 3-5 நிமிடங்கள் ஆகலாம் திருப்பறத்துக்கு. சூடை பொறுத்து வேகிறத பொறுத்து திருப்பிடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி விடலாம். சொட்டு சொட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அந்த முறுமுறுப்பு தன்மை கொடுக்கறதுக்காக. அதிகமாக வேண்டாம். இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லேசான ஒரு பொன்னிறம் வந்திருக்கு. நல்லா அதை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முறுமுறுப்பு தன்மை தெரியுது மேலே. இப்போது இந்த பக்குவத்தில் இதை எடுத்துடலாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் உங்கள் வட்டில் முழுவதும் தயாராயிடுச்சு. இதை இப்ப நம்ம பரிமாறும் பாத்திரத்துக்கு மாத்தலாம். ரொம்பவே சுலபமா அதே நேரத்துல சீக்கிரமாவும் வித்தியாசமான ஒரு வறுவலை நம்ம குடும்பத்தினரோட பகிர்ந்துக்கலாம். நீங்க இன்னைக்கே இதை செய்து பார்த்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. பீஸா என்றென்றும் உங்கள் நாமைக்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப்
ட்ரை பண்ணுங்க மற்றும் அவங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபிஸ்க்கு விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.